ஸ்டாலினின் கையாலாகாத நிலையை மறைக்க பிரதமர் உதவ மாட்டார். அக்னி ஆறுமுகமாக வெடிக்கும் அண்ணாமலை. டாப் கியரில் போய்கொண்டிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம். தமிழக கட்சிகள் மட்டுமல்லாது தேசிய கட்சிகளின் தலைவர்களும் தமிழகத்தை முற்றுகையிட்டு பட்டாசு கிளப்பிக் கொண்டுள்ளனர். இந்த நிலையில் பிரபல அரசியல் வார இதழுக்கு பொள்ளையர் பேட்டி தந்துள்ளார் அண்ணாமலை. அதில், தோத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு வராத பிரதமர், சென்னை நெல்லை வெள்ளத்துக்கு வராத பிரதமர், இப்ப மட்டும் வருவது ஓட்டுக்குத்தான், இக்கனவு பலிக்காதுன்னு விமர்சிக்கிறீர்களே எனும் கேள்விக்கு, பிரதமர் எப்ப தமிழகத்துக்கு வரணும் அப்ப வரத்தான் செய்யறார். முதலமைச்சரோட கையாலாகாத தரத்தை மறைக்கவெல்லாம் பிரதமர் வர முடியாது. சென்னை தென் தமிழக வெள்ளத்தை மிக மோசமா திமுக கையாண்டது. தென் தமிழகத்தை வெள்ளம் மூழ்கடித்த போது முதல்வர் ஸ்டாலினை டெல்லிக்கு சென்று இந்தியா கூட்டணியினரோடு சூப் குடிச்சிட்டு இருந்தார். ஆனால் பிரதமரோ சீனியர் கேபினெட் அமைச்சர்களை அனுப்பி ஆய்வு செய்தார், பணம் வழங்கினார். ஆனால் டெல்லிக்கு போன ஸ்டாலின் உப்புக்கு சப்பானியா, வெள்ளம் பற்றி பேச பிரதமரிடம் டைம் கேட்டப்ப கூட தமிழக நலனுக்காக டைம் கொடுத்து பேசி உதவினார். இப்ப சொல்லுங்க, கடமை மறந்தவர் யார் என பதில் தந்துள்ளார். பிரச்சாரத்திற்கு செல்லும் திமுக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் கடும் மக்கள் அதிருப்தியை சந்திக்கிறார்கள் என கேட்டபோது, திமுக அரசு மீது மிக மிக கடுமையான அதிருப்தியிலும் வெறுப்பிலும் இருக்கிறாங்க மக்கள். பொதுவா திமுக ஆட்சியின் கடைசி நேரத்தில் இப்படித்தான் மக்கள் கொதித்தெழுவது வழக்கம். ஆனால் இந்த முறை முதலிலிருந்தே துவங்கிடுச்சு. அதிருப்தி சிம்பிளா சொல்வதென்றால், தனியா நின்றால் 39 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்க மாட்டாங்க, ஏதோ கூட்டணியை வச்சு ஒப்பேத்த பாக்குறாங்க. ஆனால் இந்த முறை திமுகவின் சரித்திரத்திலேயே படுதோல்வி கிடைக்கப் போகிறது. அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மட்டுமல்ல, முதல்வர் மற்றும் அவரது மகரின் பேச்சுக்கும் கடும் அதிருப்தி முகத்தை தான் மக்கள் காட்டுறாங்க. சும்மா செங்கலை தூக்கிட்டு வந்து காண்பிக்கிறார், இது எதுக்கு, தமிழக வளர்ச்சிக்கு சமாதி கட்டத்தானேன்னு இளைஞர்கள் ஓபனா கேட்கிறாங்களே. ஒரு மாநில அரசுக்கு இதை விட அவமானம் வேற என்ன வேணும் என அடிச்சு தூக்கியுள்ளார் அண்ணாமலை. ஆனால் பாஜக அதிமுக பிரிவால் திமுக எளிதில் கேப்பில் வின் பண்ணிடும்னு சொல்லப்படுது. இந்த பிளவுக்கு முதன்மை காரணம்னு உங்கள் மனசுக்கு உறுத்துதான்னு குவெஸ்டின் கொக்கிக்கு, எனக்கு ஏனுங்கன்னா மனசு உறுத்த போகுது, புரியல, நான் என்ன பண்ணிட்டேன், நான் பாஜகவின் உப்ப சாப்பிட்டு இருக்கேன், என் கட்சியை வளர்க்கறதா என்னோட இலக்கே, நான் ஏன் அதிமுகவை வளர்க்கணும், என் கட்சியின் முன்னேற்றத்துக்கும் தமிழகத்தின் நலனுக்கும் எது சரியோ அதைத்தான் நான் பண்ணுவேன். பிரிஞ்சு போயிட்டு இன்னைக்கு தோல்வி பயம் போட்டு ஆட்டுது அனுபவிக்கட்டும். அதே வேளையில எந்த கேப்லயும் திமுக ஜெயிக்க போறது இல்லை அப்படின்னு சாபம் போட்டிருக்காரு. கமல்ஹாசனை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் செக் பண்ணணும்னு சொன்னது ஓவர் தானே அப்படின்னு கேட்டப்போ, வேற என்ன சொல்றதுங்கன்னா, ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்காக திமுக கிட்ட தன் கட்சியை வித்தார். அந்த சீட்டை இன்னும் உறுதிப்படுத்திக்கிற லட்சியத்துல வாய்க்கு வந்தபடி பேசுறார். இந்த தேசத்தோட தலைநகரையே நாக்பூருக்கு மாத்தணும், அதுக்கான அவசியமே இல்லையே, பருவகால சூழல் அடிப்படையாக கொண்டு தென்பகுதிக்கு மாத்தலான்றது ஏற்புடைய சிந்தனை. ஆனா கமல் தன்னோட ஓனரை குஷிப்படுத்த இப்படியெல்லாம் கூவுறதாலதான் அவரை மனநல மருத்துவர்கிட்ட கொண்டு செல்லணும், மூளையை செக் பண்ணணும், ஆரோக்கியமா இருக்காரான்னு பாக்கணும்னு சொன்ன. கமலையா மாதிரி பேசும் யாருக்குமே இது பொருந்தும் அப்படின்னு விளாசிருக்காரு அண்ணாமலை.